हेलो फ्रेंड्स वेलकम टू क्रिश कुडिल इनकी नम्म तंदूरिक्कु एल्लाम सेट आगुर मादिरी ओरु मिंट चटनी एप्पड़ी सेय्यरदुन्नु पार्क्कलाम। इदुक्कु देवैयान पोरुट्कल नान ओरु कई नरिया पुदीना इला एडुत्तिरुक्केन, कोंजमा कोत्तमल्लि इला, ओरु 1 इंच அளவுக்கு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன்। இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு அரைச்சிடலாம்। இப்போ நம்ம எடுத்துக்க எல்லாத்தையுமே நல்லா பேஸ்டா அரைச்சிடணும், கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம்। இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம்। இப்போ இதை அரைச்சிடலாம்। இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சாச்சு, நம்மளோட அந்த புதினா பேஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு। இது நம்ம அப்படியே வந்து பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணி பிரெட் ஆம்லெட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்டியா இருக்கும்। அந்த பிரெட் ஆம்லெட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தயிர் ஆட் பண்ணாம தான் வந்து இந்த மின்ட் சட்னி அரைப்பேன்। सो எப்போ வேணுமோ அப்போ வந்து தயிர் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இந்த புதினா சட்னியும் ஆட் பண்ணோம் அப்படினா நம்ம தந்தூரிக்கான டிப் ரெடி ஆயிடும்। அதே மாதிரி நீங்க தயிர் ஆட் பண்ணாம இத மாதிரி அரைச்சு பேஸ்டா வச்சிட்டீங்க அப்படினா ஃப்ரிட்ஜ்ல 1 வீக் வரைக்கும் வச்சிட்டு நம்ம எப்போ வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்। நான் 2ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு இந்த புதினா சட்னியும் ஆட் பண்ணிக்கிறேன்। நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட தந்தூரி டிப் வந்து ரெடி ஆயிடுச்சு। உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அந்த கொஞ்சமாக அந்த புளிப்பு அதெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த சாட் மசாலா அப்புறமா ஒரு 2-3 சொட்டு லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்துடும்। நான் வீட்டிலே செய்யறதுனால சாட் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல। ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்। தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரிஷ் குடில்।